ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பென்டன் ஃபேன்ஸுக்கு டவுட் இருக்கும். நம்ம அல்டிமேட் வேபிகோட சைஸ் தான் என்ன, அவரோட ஹைட்டு தான் என்ன. ஸோ வேபிக்கே ரொம்ப ஹைட் நமக்கு தெரியும், பட் வேபியோட ஹைட்டை நிறைய பேருக்கு கிளியராக தெரியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தை அல்டிமேட் வேபிகோட ஹைட்டு தான் என்னனு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேபிகோட சைஸ் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதோட மற்ற விஷயம் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட செகண்ட் சேனல் ஆரியம் மல்டிவர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்டிமேட் வேபிக்கு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வேபிக்கு பற்றி பேசுவோம். வேபிக்கோட சைஸ் என்னன்றதை பற்றி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம அல்டிமேட் வேபிக்கு பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு வேபிக்கு காட்டினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீக்ரெட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அதில் தான் வேபிக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வேபிக்கு எந்த சைஸ் வச்சு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வில்யாக்ஸோட ஜெயின்ட் ரோபோட்ஸ், அதாவது நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வில்யாக்ஸோட ரோபோட்ஸ் ஜெயின்ட் ரோபோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருப்பாங்க. ஒரு 250 அடிக்கு மேல இருந்திருக்கும், 280 அடி அந்த ரேஞ்ச், 290 அடி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கோட கிளாசிக் வேபியோட சைஸ் இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேபி காமிச்ச எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்10000. ஸோ பென10000 கிளாசிக்கில் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெவி11000 பீட் பண்ணுறதுக்காக வேபிக்கு பென் யூஸ் பண்ணுவார். பென10000 கெவி11000 ஃபீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம கென்னுக்கும் கெவி11000 சைஸ் கம்பேரிசன் இந்த பிக்சரே பார்த்துக்கோங்க, அந்த எபிசோடு காமிச்சிருப்பாங்க. ஸோ பென10000 வந்து பார்த்தீங்கன்னா கெவி11000 வேபிகா மாதிரி பீட் பண்ணும்போது வேபிக்கோட கையோட அந்த சின்னதாக ரொம்ப சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கெவி11000 இருப்பார். கிட்டத்தட்ட இந்த வேபிக்கோட கெவி11000 பீட் பண்ணுறதுக்காக பென10000 யூஸ் பண்ண வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 feet இருக்கும். ஸோ 400 feet உயரம் இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுக்கப்புறம் வேபிக்கு காமிச்சது 18 Force தான். ஸோ வார் தான், ஹைபிரிட் வாரில் தான். ஸோ அந்த ஜம்ப் கேட்டை பீட் பண்ணுறதுக்காக, சாரி ஜம்ப் கேட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அதை தூக்கி எரிஞ்சு போட்டுறதுக்காக வேபிக்கு பென் யூஸ் பண்ணுவார். அப்போ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு பென் கீழே விழுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பார்த்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட டீம்ஸ்லாம் இருப்பாங்க. ஜூலியோட ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா பென்னுடைய வேபிக்காக மாறக்கூடிய அந்த பென்னுடைய கால் பார்த்த விட சின்னதாக காமிக்கப்பட்டிருக்கும். ஜூலியோட ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 feet மேலே தான் நீட்டாக இருக்கும், பட் அதுவே சின்னதாக காமிக்கப்பட்டிருக்கும். வேபி கீழே விழும்போது அதோட சைஸே வந்து பெரிய மலை கீழே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஜெஜென்டிக்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸில் வேபியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 feet. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேபியை கரெக்டாக தான் காமிச்சிருப்பாங்க, கரெக்டான ஹைட்டு கரெக்டான லெவலில் தான் காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே வேபிக்கு எப்போ ஷார்ட்டாக காமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 18 Force செகண்ட் சீசனில் தான். ஸோ நம்ம வில்யாக்ஸோட ஃபைட்டு தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட இல்லை தப்பிச்சு விடலையா, அப்போ பென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணும்போது வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கூட்டு வந்துருவாங்க கெவின் அண்ட் குவேனும். ஸோ அப்போ வேபிக்கோட காலை கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ சின்னதாக காமிக்கப்பட்டிருக்கும். சின்னதாக அப்படின்னா ரொம்ப சின்னது கிடையாது, ஒரு 150 feet அந்த ரேஞ்சில் தான் காமிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 280. ஸோ கிளாசிக் பென் யூஸ் பண்ணுறது 280, 18 Force பென் வந்து 300 feet, பென்10000 வந்து பார்த்தீங்கன்னா 400 feet. அந்த ஏஜ் எதுவுமே கரெக்டாக காமிச்சாங்க, பட் 18 Force வந்து 3rd season மட்டும்தான் வந்து வேபியோட சைஸை கம்மி பண்ண மாதிரி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேபிக்கோட சைஸ் வந்துட்டு சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றி மாற்றி காமிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீஜனல் ஸ்கிரிப்ட் தான். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் வேபிக் இவ்வளோ ஹைட் அவங்களுக்கு தேவைப்படலாம், ஒரு 300 feet 350 feet தேவைப்படலாம். சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், பென்10 டிஸ்ட்ராய் ஆலியன்ஸ் மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவியில் வேபிக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேபி டோக்கோஸ்டாஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அவ்வளோ சைஸ் என்னவாக இருக்கும், ஆல்மோஸ்ட் 200 feet அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் ஏன் வேபிக்கு 300 feet காமிக்கலை, 200 மேலே காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அவ்வளோ ஹைட்டு தேவை கிடையாது. எதனால் அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கோஸ்டார் ஃபார்மில் இருக்க ஆஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா பென்ன குவின்னையும் பிடிச்சி நம்ம ஆஸ்மதோட ஃபாதரையும் பிடிச்சி, ஸோ ரெண்டு பேரையும் கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஆம்டிக்ஸை சரி பண்ணுவார். பட் இந்த இடத்துல வந்துன்னா கிளாஸில் காமிச்ச மாதிரியோ இல்லை வந்து நம்ம எலிஃபோஸில் காமிச்ச மாதிரியோ, ஸோ ஒரு 300 feet காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ மனுஷங்களாம் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. ஸோ அவரெல்லாம் பிடிச்சி கரெக்டாக வந்து அந்த இது வைக்க முடியாது. அதாவது ஆம்னியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பென் பேபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க,
பாருங்கள் ஒரு சீக்வன்ஸில், இந்த சீக்வன்ஸில் பாருங்கள் வேபி கூட ஷோல்டரில் ஹியூமன்ஸ் நம்ம குவின்னு, ஸோ குவினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சின்ன இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரமாக நம்ம பென்னோட ஷோல்டரில் ஓரமாக யாரும் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவின் குவினோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த அளவுக்கு ஷார்ட்டாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவர் பிடிச்சி கரெக்டாக வைக்க முடியாது, இந்த அளவுக்கு ஷார்ட்டாக ஹியூமன்ஸை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டாக தேவைப்படுது, பட் டிஸ்டாலியன்ஸில் அந்த சைஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. சில எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருப்பாங்க, இது வரைக்கும் வேபிக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ஆம்னிவர்ஸில் கிளாசிக் பென் ஒரு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து பீட்ஸா அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ பீட்ஸா எபிசோட். ஸோ அந்த எபிசோடில் தான் வந்து வேபிக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருப்பாங்க, 100 அடி கூட இருக்காங்க, 100 அடி ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த எபிசோடெலாம் வந்து சும்மா ஃபன்னுக்காக காமெடியாதுன்னு எபிசோடுங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து வேபிக்கு தேவையே கிடையாது, ரொம்ப மொக்க பண்ணியிருப்பாங்க வேபிக்கு. ஸோ இதுவரை காமிக்கப்பட்டதுலேயே ரொம்ப மொக்கையாகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும் காமிக்கப்பட்டது அந்த சீக்வன்ஸ் தான். பட் ரொம்ப ஹைட்டாக காமிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் போஸில், ஏலியன் போஸோட தேர்ட் சீசன் சிம்பிள் அப்படின்ற ஒரு எபிசோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காமிக்கப்பட்டதுலேயே ரொம்ப அதிக சைஸில் காமிக்கப்பட்ட சீக்வன்ஸ்னா அந்த சீக்வன்ஸ் தான். ஸோ அது மிகப்பெரிய வார் நடக்கும், நீங்கள் அந்த சீக்வன்ஸை பார்த்துருப்பீங்க. அதில் வேபியோட கையை ஜஸ்ட் அப்படி நடுவில் காமிப்பார், அவ்வளோதான், அவ்வளோ பெரிய வாரில் இருந்துன்னா வேபியோட கை எவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 400 இல்லைங்க, 450-500 அடி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் வேபிக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ 450 வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கோட ஹையஸ்ட் சைஸாக காமிக்கப்பட்ட சீக்வன்ஸ். அதே மாதிரி ஆம்னிவர் சீக்வன்ஸ் சொன்னாலே அதுதான் இருக்கிறதுல வேபி கூட லோவர் சைஸ், வேபி கூட சைஸ் மாதிரி இவ்வளோ குழப்பம் வர காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க அடிக்கடி சைஸ் மாற்றுறதும். இன்னொரு விஷயம் வந்துன்னா ஸ்டாண்டர்டோனா ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு இந்த ஒரு ஹைட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன வச்சுக்கோங்களேன், ஹியூமாங்கஸோட கம்பேர் பண்ணால் தான் வேபிக்கு இவ்வளோ ஹைட்னு தெரியும். பட் 2 டைம் ஹியூமாங்கஸர் கூட வேபிக்கை கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுலேயே வேபிக்கு இவ்வளோ பெருசுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை சொல்கிறீங்க ஹியூமாங்கஸோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் ஹியூமாங்கஸ் இல்லைங்க, 16 feet ஹியூமாங்கஸர் கூடயே கம்பேர் பண்ணி 2 டைம் காமிச்சிருக்காங்க. நம்ம ஏலியன் வேர்ஸில் ஒரு ஹைப்ரிட் ட்ரீ மான்ஸ்டர் காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது 16 feet ஹியூமாங்கஸர், 60 அடி ஹியூமாங்கஸரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெட் ஹியூமாங்கஸர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணால் ஒரு கால் முட்டிக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ஹியூமாங்கஸரே இருக்கும். பட் அந்த சைஸில் இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான வேபிக் சைஸில் கூடிய மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேபி கூட சைஸில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பென் ஃபஸ்ட்டு வேபி தான் சூஸ் பண்ணுவார். ஸோ வேபி கூட சைஸில் கம்பேர் பண்ணும்போது 16 feet ஹியூமாங்கஸரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கூட லவ் கொண்டு சின்னதாக இருந்துச்சோ அதே சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு கூட இருக்கும். ஸோ வேபிக்கு கால் முட்டி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ஹியூமாங்கஸரும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் சொல்லக்கூடிய அல்டிமேட்டில் எபிசோடில் 60 அடி ஹியூமாங்கஸர் வளர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் அந்த நம்ம வில்ஹேரங்கில் ரொம்ப கூட ஃபைட் பண்ணும். ஸோ 60 அடி ஹியூமாங்கஸருக்கு நேராகவே ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்ஹேரங் ரோபோட் வந்து ஸோ ஏஞ்சி நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட லாஸ்ட்டில் வேபிக்கு காமிக்கும் போது வேபி கூட கை அடக்கத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் அதாவது இந்த எபிசோட் வந்து இவ்வளோ சைஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க, ஷார்ட் பண்ணுவாங்க, ஹியூமன்ஸ் ரொம்ப சின்னதாக காமிக்க முடியாதுன்னு. சில இடங்களில் வந்து பெருசாக
காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸு அது பெருசாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸில் வேபி கூட ஒரிஜினல் ஹைட்டை காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேபிக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்டை கொடுப்பாங்க, அதாவது நம்ம வெயில் நிமிஷத்தில் கொடுத்தாங்க இல்லையா 400 அடிக்கு மேலே அந்த மாதிரி. ஸோ வேபி கூட மினிமம் ஹைட்டு வந்து 120 அடி, 120 அடிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடி தான் வந்து மினிமம் ஹைட்டு, ஷார்ட்டாக காமிக்கக்கூடிய ஹைட்டு. வேபி கூட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஃபீட். சிலங்களாம் ரொம்ப பெருசாக காமிக்கணும் அப்படின்னு காமிச்சாங்க அப்படின்னா 400 அடி காமிப்பாங்க. ஸோ நம்ம பென்டன் 1000 வச்சிருக்காரு வேபிக்கு, அது வந்து பென்டன் 1000ன்றதுனால அது 400 அடின்றத நம்ம ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மல் பென் யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ரொம்ப ஹைட் அதிகமாக காமிக்கிறதுக்காக 400 அடிக்கு மேலே காமிப்பாங்க. பட் என்னதான் வந்து அதிகபட்சம் 400 அடி காமிச்சாலும் குறைஞ்சபட்சம் 120 அடி காமிச்சாலும் வேபி கூட ஒரிஜினல் ஹைட்டு அது பேசிக் ஹைட் நம்ம ஏரியல் ஃபோர்ஸ் பென் அல்டிமேட் பென் வச்சிருக்க பேசிக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 300 அடி தான். இதுக்கு பேசாமல் அவங்க வேபிக்கு சைஸ் ஆல்ட்ரேஷன் பவர் இருக்குங்க, வேபிக்கால சைஸ் சின்னதாகவும் ஆக்க முடியும் பெருசாக ஆக முடியும்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், அந்த பவரை கொடுத்துருக்கலாம் ஐடியாவில் தான் பசங்க. சரி ஓகே, அல்டிமேட் வேபி கூட சைஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சோர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா வேபி கூட 3 மடங்கு அல்டிமேட் வேபி பெருசுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பென் அல்டிமேட் பென் யூஸ் பண்ணுற வேபிக்கு வந்து 300 அடி அப்படின்னா, ஸோ 3 மடங்கு அப்படின்னா 900 அடி. அல்டிமேட் வேபியோட சைஸ் 900 அடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்செலாம் சொல்லியிருக்காங்க, முக்கியமாக ஃபேண்டம் வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அல்டிமேட் வேபிக்கு பற்றி சொல்லக்கூட அந்த ஃபேண்டம் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்டிமேட் வேபியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 985 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் என்ன தான் நம்ம அல்டிமேட் வேபிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 985 அடின்னு சொன்னாலும் அவங்க ஒரு டைம் தான் காமிச்சிருக்காங்க, ஸோ ஒரே ஒன் டைம் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய டைம் காமிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைஸ் நம்ம கரெக்டாக யோசிக்க முடியும். சில இடங்களில் வந்து அவங்க சின்னதாக காமிக்கலாம், சின்னதாக மீன்ஸ் ஒரு 700 அடி, ஒரு 800 அடி காமிக்கலாம். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 900 அடி காமிக்கலாம், ஈவன் 1000 அடி கூட காமிக்கலாம். ஸோ அது அவங்க ஸ்கிரிப்டை எடுத்து பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ அல்டிமேட் வேபிக்கு 900 அடி, 985னா கிட்டத்தட்ட 1000 அடி வருது, அப்போ டேகனோட ஹைட் எவ்வளோ ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேகனோட ஹைட் இதுன்னு கன்ஃபார்ம் ஆகலை, பட் இப்போதைக்கு இதை வச்சு கவுண்டர் பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா டேகன் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அது ஒரு மவுண்டைன் மாதிரி இருப்பார், அது மலை மாதிரி பெருசாக இருப்பார். சராசரியாக மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 10000 அடிக்கு மேலே பெருசாக இருக்கும். ஸோ 10000 அடிக்கு மேலே பெருசாக இருக்கும், மேபி டேகன் ஒரு 10000 அடிக்கு மேலே, 10000 அடிக்கு மேலாம் ஒரு 20000 அடி, 25000 அடி அவ்வளோ சைஸில் அவர் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், தாமஸ் பெர்கின்ஸ் வேபியோட ஹைட் 120ன்னு சொன்னதாக சில வெப்சைட்லேயும் குயர் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை தயவுசெய்து நம்பாதீங்க. அதை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி யூடியூப் சேனலாக வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் பெர்கின்ஸ்ட்டு நான் ட்விட்டரில் கேட்டிருந்தேன், ஸோ அப்போ தாமஸ் பெர்கின்ஸ் வந்துன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த 120 மேட்டர்ன்றது அவருக்கு தெரியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்ப்போம். நம்ம வேபிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 300 அடி, அண்ட் அல்டிமேட் வேபிக்கு 900 அடி, 900 அடின்னு சொல்லலாம், 985 அடி. ஸோ கிட்டத்தட்ட 900 1000 அடிக்குள்ளே எடுத்துக்கலாம், இல்லை 800 1000 அடிக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ காட்ஸிலா அண்ட் காங், அப்புறம் ஷீமோ, கிடோரா இவங்க எல்லாரை விட வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேபிக் ரொம்ப ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸ்லேயே காமிக்கப்பட்ட மால்வேர் காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ பென்டன் ஆம்னிவர்ஸில் காமிக்கப்பட்ட மால்வேர் அவருக்கு ஈக்குவலான சைஸில் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக்கோட 3-4 மடங்கு பெருசாக தான் இருப்பார். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ கேஸ், இவ்வளோ விடைய பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஏலியன் என்ன, வேபிக்கு காமிச்சதுலே எந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ், அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ விடைய பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.